நடிகர் சங்க கட்டடத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி மற்றும் தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலினின் பெயர் இடம்பெற வேண்டும் என ஆசை உள்ளதாக நடிகர் விஷால் தெரிவித்துள்ளார். விஷால் நடிப்பில் உருவாகியுள்ள லத்தி சார்ஜ் படத்தின் டீசர் வெளியீட்டு விழா சென்னை பிரசாத் ஸ்டுடியோவில் நடைபெற்றது. விஷாலின் முதல் பான் இண்டியா படமான இதனை அறிமுக இயக்குநரான எச் வினோத்குமார் இயக்கியுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் உதயநிதி ஸ்டாலின், எஸ் ஜே சூர்யா, நாசர், சுனைனா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டுள்ளனர். விழாவில் பேசிய நடிகர் விஷால், லத்தி படத்தில் தன்னை ஹீரோவாக நினைத்து நடிக்காமல் ஒரு ஸ்டண்ட் மாஸ்டராக நினைத்து கொண்டு நடித்துள்ளதாக தெரிவித்தார். முன்னதாக பேசிய நடிகை சுனைனா, நிகழ்ச்சிக்கு வரும்போது விமானத்தில் நடிகர் விஜயுடன் சேர்ந்து பயணித்ததாக கூறினார். மேலும் லத்தி படம் குறித்து நடிகர் விஜய் கேட்டறிந்ததாகவும் குறிப்பிட்டார். There was Vijay sir in the flight with me yesterday. He was sitting in the same row. And mask eduthu, he looked at me and just, hi. And he called me, I went and sat next to him. And we were talking about it. We were meeting after a very long time after Terry. We were catching up. And adhukku nadula he asked me, edhukku neenga Chennai varinga? So I said, Lathi teaser launch irukku, adhanaala vandhukken. Okay, kandipa na indha teaser launch YouTube la kandipa na paakren. Speech ready illa, why do you want to watch? But he wished me, he wished you. He was asking about Vishal's injuries and he's very much updated about everything and he was sending his wishes. நிகழ்ச்சியில் பேசிய உதயநிதி ஸ்டாலின், விஷாலும் தானும் ஒன்றாக பள்ளிக்கும் கல்லூரிக்கும் சென்றதாக குறிப்பிட்டார். ஆனால் ஒன்றாக சேர்ந்து நடிக்க ஒரு நல்ல கதை அமையவில்லை என அவர் தெரிவித்தார். நானும் விஷாலும் ஒன்னா ஸ்கூலுக்கு போனோம், ஒன்னா காலேஜுக்கு போனோம். விஷால்கிட்ட ஈஸியா காசிட் வாங்கிட்டீங்க. நான் ரொம்ப நாள வெயிட் பண்றேன். நானும் விஷாலும் சேர்ந்து ஒரு படம் பண்ண வேண்டியது, சரியான கதை அமையல, நல்லதா கெட்டதான்னு தெரியல.